ஸோ ஹை ஹலோ, வெல்கம் டு லார்ட் கேம்ஸ் கிரியேஷன். ஸோ சீக்கிரம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏ விளையாட்டில் சீசன் ஒன் எபிசோட் த்ரீயை தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம டீம்லாம் வந்துட்டு அந்த போன எபிசோடில் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிப்பாங்க காம்படிஷன். ஸோ அதில் சேர்றதுக்கு இவங்களாம் ரெடி ஆகிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்துட்டு, என்னடா ஃபயர் ஸ்டவ் இது காலி அடிச்சு ஏதோ கும்பல் ஏதோ பண்ண போகிறாங்க போல ஃபயர் ஸ்டவ் குரூப்பு, ஆனால் இவங்க எப்பவுமே அந்த காம்படிஷனில் ஜாயின் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ராயலான ஒரு இது வருது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ராயலான எப்படி சொல்லலாம், ஒரு கேரேஜ் மாதிரி வருது. ஸோ அதில் பாருங்கள், எங்கள் ப்ரின்ஸஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது, இல்லை ப்ரின்ஸஸ்ஸா பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தா ஒரு குண்டு மெய்டு வராங்க. ஸோ இப்போ ப்ரின்ஸஸ் வந்தாச்சுன்னு சொல்லும்போது எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பொண்ணும் இறங்குறான். ஸோ இவளை வந்துட்டு நம்ம ஒரு அந்த பொண்ணே கூப்பிடலாம், ஏன்னா இதில் பார்க்குறதே ஒரே ஒரு பொண்ணை தான் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இறங்கி வந்துட்டோடனே இவ்வளோ கண்டுக்காம எல்லோரும் ஓடி போகிறாங்க. ஏன்னா எல்லாம் ஓடி போகிறாங்கன்னு இந்த பொண்ணை வந்துட்டு பார்க்கும்போது நம்ம பிரின்சஸ்ன்னு கூப்பிடலாம். நம்ம பிரின்சஸ் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபயர் ஸ்டோ குரூப் தான் பார்த்துட்ருக்காங்க. இன்னும் இந்த ஃபயர் ஸ்டோ குரூப் எப்பவுமே ஜாயின் பண்ண மாட்டாங்களே, இவங்க எப்படி இந்த காம்படிஷன் அவாய்ட் பண்ணலாம் தானே பார்ப்பாங்க. ஏன்னா இவங்களால இவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஸோ இவங்க ஈஸியாக இது ஜெயிச்சிருவாங்களே. ஸோ அதனால் இவங்க ஜாயின் பண்ணாமல் தான் இருப்பாங்க. இவங்க எதுக்கு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவும் நம்ம ரெண்டு பிரதர்ஸும் வராங்க. ஸோ அவங்கள வந்து ரெடியாக வந்து நிற்கிறாங்க, ஏதோ சாதிச்சு மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ எல்லோரும் ஷாக்கோட பார்த்துட்ருக்காங்க, ஏன் அது பாரு ஃபயர் ஸ்டோ மூணு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி ஃபயர் ஸ்டோ குரூப்புங்கிறது ரொம்ப பெரிய குரூப்பு. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம ஹீரோ இருக்கான், ஒரு பிரதரா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, பிரதர்ஸ் நம்ம சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆ நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய பிரதர் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் பின்னாடி ஒருத்தர் நோட் பண்ணிட்டுருக்கான், அப்போ இவங்க ஏதோ பண்ண தான் போகிறாங்க. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு இவரை வந்துட்டு நம்ம ஜட்ஜினே சொல்லலாம். ஸோ நம்ம ஜட்ஜு வந்துட்டு நான் எல்லா பேரியரையும் இது பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ஸோ அண்ணன் உடனே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அவனுங்களை அடிச்சுட்டு இருக்கும்போது, பிரதர் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி, ஆ எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆனோடனே எல்லோரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்போ நம்ம பொறுமையாக இருக்கணும், எல்லாம் அடிச்சு ட்ராப்பில் மாட்டிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி எல்லாம் ட்ராப்பில் மாட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எல்லாம் பிரிஞ்சு போயிடணும், ஒரு ஒரு இது பிடிச்சிடணும் நம்ம அப்படின்னு சொல்லி, மொத்தம் மூணு பேர் இருப்பாங்களே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் ப்ராக்டிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பிரதர்ஸும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ நான் நினச்சமே நடக்குது போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு நேராக ஓடுறான், அப்படியே பிரதர் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவனும் ஓடிட்டு இருக்கான். பார்த்தா என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஒருத்தராக புகுந்து, நான் போயிட்டு வரேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு சொல்லிட்டு ஒருத்தருக்குள்ளே புகுந்து புகுந்து போயிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ரெண்டு பிரதர்ஸும் எல்லாத்தையும் முட்டி தள்ளிட்டு ஓடிட்டு இருக்காங்க, யானை மாதிரி முன்னாடி போய் எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஓடிட்டு இருக்காங்க முன்னாடி. ஸோ இப்போ அதிக நேரம் வந்தோடனே ஒரு ஸ்டெப்ஸை காட்டுறாங்க. இந்த ஸ்டெப்ஸில் ஸ்பிரிச்சுவல் இதுவும் ஜாஸ்தியாகுது. ஸோ கிராவிடேஷனல் பவர் இருக்குது இதில். ஸோ அவங்கள ரொம்ப இழுக்கும், ஸ்லோப்படுத்திடுறவங்கள. ஸோ இங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கான், அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு கால் எடுத்து வச்சுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு பின்னாடி நான் தாண்டா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ இவனு வந்துட்டு, டே இல்லைடா நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் நான் தான் போவேங்கிறான். ஸோ அவனு வந்துட்டு நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அசால்ட்டாக ஸ்டெப்ஸில் ஏறி போயிடுறான். இவங்களுக்கு பயங்கரமான ஷாக், என்னடா இவனை கிராவிடேஷனல் புள்ள எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ நேராக ஓடிட்டு இருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேராக ஓடிக்கிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிரதர்ஸும் நேராக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரதர்ஸும் இந்த இடத்துல பிடிக்கிறக்கு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கூடி சீக்கிரம் ஜெயிக்கிற எல்லாமே வந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மண்டையில் வரான். ஸோ இவன் தான் முன்னாடி வந்தவன், இவன் வந்தோடனே அவனும் வந்துட்டு தடுக்க வரான் இவங்களை. ஸோ இவனும் வந்துட்டு டே எதுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு தடுக்க வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களும் கிட்ட போயிட்டாங்க ஜெயிக்கிறதுக்கு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்ம ஹீரோ வந்துட்டுருக்காரு தலைவர். இந்த இடத்துல நம்ம பிரதர்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களும் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வரும்போது எல்லா தடைகளையும் தாண்டி வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்க வந்து நிற்கும்போது அந்த மண்டேலா பையன் முன்னாடி வந்துருந்தான். ஏ ஃபயர் ஸ்டவ் நீங்கள் ஏதோ பிளான் வச்சுருக்கீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவனும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம பிரதர் வந்து அசால்ட்டாக தடுத்துட்டு வந்துடுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த இடத்துல எப்படியோ நிறைய தடங்கள்லாம் கடந்து வந்துடுறான். ஸோ இப்போ பார்த்தோன்னே தான் வந்துட்டு ஒரு ஞாபகம் வருது. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம தாத்தாவோட 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 கொழு தாத்தாவோட கொழு தாத்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அந்த ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல ஃபுல்லாக ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் ஸ்டோனு, அதில் நீ கரெக்டான ஸ்டோனை பார்த்து அது மேலே ஏறி இன்னொரு இடத்துக்கு போகணும், அது ஈஸி தான்ப்பா, கீழே விழுந்தா நீ சாகல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிறதுக்கு நடுவில் ரொம்ப பெரிய கேப் இருக்குது,
ஆனா கீழே ஹைட்டா இருக்கு, இதுல விழுந்தா நான் பொழைக்க மாட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரம் அவன் கத்துக்கிட்டு எல்லா கலையும் யூஸ் பண்றான். ஸோ அவன் கத்துக்கிட்ட எல்லா கலையும் யூஸ் பண்ணி போகலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி எந்த ஸ்டோன் கண்டுபிடிக்கணும்ல, அவனும் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போயிட்டு இருக்கான். ஸோ அவ்வளவுதான் கிட்ட வந்துட்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு கல்ல ஜம்ப் பண்றாரு. ஆனா அந்த டைம்ல காத்தடிக்குது, தலைவர் அப்படியே ஸ்லிப் ஆகிறாரு, பிடிக்கிறாரு கடைசியில கல் அப்படியே வலிக்கி விடுது. ஸோ ஒரு பறவை வந்தோடனே பேலன்ஸ் ஆயிடுது. நம்ம ஹீரோ எப்பா எப்பா காலைல வேணாலும் விழுகுறான் பறக்காதப்பான்னு சொல்லும்போது அந்த பறவை அந்த இடத்துக்கு பறந்துது. ஸோ நம்ம ஹீரோ டக்குன்னு கீழே விழுகும் போதே ஒன்னும் இல்லை, அங்க கல் இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு கல்லதான் விழுந்தான், கீழெல்லாம் விழுகல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு ரெண்டு பிரதர்ஸும் வந்துட்டாங்க. ஏ சூப்பர்ப்பா, நமக்கு தான் அந்த மூணு இடமும் அட்வான்ஸ்டு இதுக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ வந்து இவங்க மூணு பேர் வரும்போது அந்த ஜட்ஜும் வந்துட்டு ஓகே நீங்கள் மூணு பேர் வந்திருக்கிறீங்க, அவ்வளோதான் நீங்கள் மூணு பேர் செலக்ட் ஆகி போகிறீங்க, இந்த கதவுக்கு அந்த சைடு போங்க நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ரெண்டு பேர் வந்துட்டு என்னப்பா அதுக்குள்ளேயே இவங்க வந்துட்டாங்களா, இந்த தடவையும் நம்மளால் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம மூணு பிரதர்ஸை காட்டுறானுங்க, மூணு பேர் வில்லத்தனமான ஒரு பேடஸான சிரிப்பு கொடுக்குறானுங்க. மூணு பேர் பேடஸான சிரிப்பு கொடுத்து என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் போயிட்டு நாங்கள் ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொன்ன ஜட்ஜுக்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜட்ஜி என்னடா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. பார்த்தோன்னே இந்த பிரதர் வந்துட்டு என்னோட தம்பி உங்ககிட்ட பேசணுமாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னால் என் பிரதர்ஸை பிரிஞ்சு போக முடியாது, இந்த அட்வான்ஸ்டு ஜட்ஜெலாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், என் பிரதர் தான் எனக்கு முக்கியம், இப்போ நான் யார் கேட்டாலும் இதை நான் தூக்கி கொடுத்துருவேன், எனக்கு இது வேண்டாம், நான் என் பிரதர் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இப்போ யார் கேட்டாலும் நான் கொடுத்துருவேன், இதை அவங்களுக்கே இதை நான் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பெரிய பிட்டை போடுறான். இந்த இடத்துல இவங்களும் ஷாக்கிறாங்க, என்னடா பேசுற அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய பதவி. ஸோ இந்த இடத்துக்கு ஒரு பிரதரும் வந்தோடனே பாருங்க நாங்கள் இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, எவ்வளோ செலவழிச்சோம் தெரியுமா, இங்கே பாருங்க என் பிரதரை, இவர் பாருங்களேன் நேற்று சாப்பிடல ரொம்ப நாளாக அப்படின்னு சொல்லி இவனு கண்டடிக்கிறான். பாருங்க இவர் இழைச்சிட்டாருன்னு சொல்லும்போது நம்ம பிரதரும் அப்படியே மூச்சு இழுத்து பிடிச்சி தொப்பை இழுக்கிறாங்க. ஸோ பாருங்க இவர் ரொம்ப இழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் நம்ம பிரதரும் மூச்சு தாங்க முடியாது, அப்படியே மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. பாருங்க சாப்பிடாம மயக்கம் போட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அதையும் ஒரு பிட்டாக்குறான். பிட்டாக்குனோடனே இவங்களும் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ வந்துட்டு இல்லை, இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு இந்த மூணு இதை நான் வந்துட்டு வெறும் 200 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனுக்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது ரொம்ப ஜாஸ்தியா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆனால் இந்த மாதம் இது கம்மியாக இருக்குது, அடுத்த மாதம் இது இன்க்ரீஸ் ஆயிரும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு சொல்கிறான். ஆக்சுவலி அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனுக்கு தான் அது காசுமே, அந்த பிட்டுக்கு தான் எத்தனை பிளானு. ஸோ நம்ம பிரதர் வந்துட்டு நேராக பிட்டு போடுறாரு, ஆமாப்பா அடுத்த மாதம் ஜாஸ்தி ஆயிரும், இப்போயே நீ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆக்சுவலி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு பாருங்க பாருங்க இந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் தெரியுமா, நீங்கள் சீக்கிரம் லெவல்லாம் அச்சீவ் பண்ணலாம், ஒரு பெரிய ஆள் ஆயிருவீங்கப்பா, அதுக்காக ஒரு 200 இது கூட செலவழிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு எல்லாரும் நம்ம ஹீரோ பேச்சு கேட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த நம்ம ஹீரோ அப்படி பேசுகிறான், எல்லாரும் அழுகிறாங்க ஹீரோ பேசுறத பார்த்துட்டு. ஸோ ஹீரோ ஜஸ்ட் 200 தான்ப்பான்னு, நீங்கள் பேசினதுக்கு ஜாஸ்தியாகவே தர, எனக்கு அதை கொடுங்க நான் போய்க்கிறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் அந்த பதவியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி காசு தரான். ஸோ ஜட்ஜு பார்த்துட்டு கோபமாகறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய பதவி வித்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்ன கீழே இறங்கடா நீ முதல்ல அங்கிருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னனே நீங்க ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்னனே பார்த்தீங்கன்னா இருங்க 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 பொறுமையா இருங்க இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டே நீ ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் தப்பு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. சொன்னனே ஆமா என்ன ரூல்ஸ் பிரேக் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்க என்ன பிரேக் பண்ணணும் நாங்கள் ரூல்ஸ், ஆமாம் பிரேக்கு என்ன பிரேக் அப்படின்னு அவரு கன்ஃபியூஸ் ஆகிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரூல் நம்பர் 118 அப்படின்னு சொல்லி எல்லா ரூலையும் சொல்லிட்டு இருக்கான். எல்லாரையும் சொல்லிட்டு இதுபடி நாங்கள் எந்த ரூலையும் பிரேக் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ரூலையும் மனப்பட பண்ணிட்டேன், இதுக்கு மேலே ஏதாவது ரூல் இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அவருக்கு எதுவுமே பேச முடியல, ஏன்னா நம்ம ஹீரோ எந்த ரூலையும் பிரேக் பண்ணல, ஏன்னா இப்படி வந்துட்டு இதை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே அதில் ரூல்ஸில் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் மீறி பண்ணுறதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் இருக்குல்ல, அந்த தனத்தை தான் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ எந்த இல்லீகலும் இல்லைப்பா, நீங்கள் எல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விற்பனையை ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனும் விற்பனையை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தாங்க இதில் 160 இருக்குது அப்படின்னு சொல்லி, 160 பத்தாதுப்பா அப்படின்னு சொல்கிறான். அவள் பின்னாடி இருக்கிறவன் 250 தரம்ப்பா நான், எனக்கு அதை தாப்பாங்கிறான். ஏய் நான் தான் இப்போ லைனில் ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இவனும் சொல்கிறான். இந்தாங்கப்பா இது இவ்வளோதான் இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பிரின்சஸ் வராங்க, எல்லாம் நவருங்கிறாங்க. நம்ம பிரின்சஸ் வந்துட்டு நான் அதை விட 10 ஜாஸ்தியாக தரேன், எனக்கு அதை தாங்கங்கிறாங்க. மேடம் 10 தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அது வேணும்னு சொல்லுவேன், உங்களுக்கே நான் வித்துறேன், 10 தானே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இது பண்ணி விடுறான்.
ஸோ நம்ம பிரின்சஸ் நேராக உள்ளே போயிடுறாங்க. இன்னும் ஒரு இடம் தான் பாக்கி இருக்குன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு நம்ம இந்த இந்த மண்டேலாக வரான் தலைவர். ஸோ வந்து எனக்கு தெரியுண்டா இதனால தான் ஃபயர் ஸ்டவ், இவங்க மேலே கேஸ் கொடுங்கன்னு சொல்லும்போது ஜட்ஜு வந்துட்டு சொல்கிறாரு, ஆக்சுவலி இவங்களை என்னால் தண்டிக்க முடியாது, ஏன்னா நியாய எப்படி பார்த்தா இப்படி வந்துட்டு விற்கக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸ்லையும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த ரூல்ஸையும் பிரேக் பண்ணல, ஸோ இது என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஜட்ஜு சொல்கிறாரு. சொன்னோடனே பார்த்தீங்கன்னா நம்ம மண்டேல சும்மா இருப்பானா அவன், என்ன அவங்களுக்கு உடஞ்சிட்டு தானே இருப்பான். ஸோ அவனு வந்துட்டு நம்ம பிரதர் கிட்ட, சரி அப்போ இவங்களை வேணா அந்த ரூமுக்கு கூட்டு போகலாம் இவங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு, இவங்களை தண்டனை அவங்க அவங்க தண்டனை பண்ணுவாங்க இவங்களை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம பிரதர் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நாங்களும் எந்த ரூலையும் பிரேக் பண்ணல, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களும் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஹீரோவி பிரதர்ஸையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு பிரதர் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஏன்னா அந்த கேட்டுக்கிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. டக்குனு நம்ம பிரதர் யோசிக்கிறதுக்குள்ளே அவன் நம்ம ஹீரோத்துக்கு அந்த கேட்டுக்குள்ளே போட்டுடுறான். ஸோ இப்போ அதே நம்ம இவங்க டக்குன்னு நம்ம ஹீரோ கேட்டுக்குள்ளே தூக்கி போடுறான். இந்த தேதி எபிசோட் முடிஞ்சிருச்சு. எபிசோட் எப்படி இருந்து மகாம் கமெண்டில் சொல்லிடுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வியூஸ் பயங்கர டவுன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வீடியோக்கு வந்து நல்லாவே வியூஸ் கொடுத்தீங்க, செகண்ட் வீடியோக்கு வியூஸ் வரல. ஸோ வியூஸ் கொடுங்க, ரெண்டு ரெண்டு வீடியோ போட சொல்கிறீங்க, நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம், டச்சா பாய்.